ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி குக்கிங். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச கடல் பாசி. இதை அகரகர்னு சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம பால் சேர்த்து செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க, நம்மளோட சூப்பரான அகரகர் புட்டிங் எப்படி ஈஸியாக குழு குழுன்னு நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போது சரியாக 100 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன். இதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோ இது மாதிரி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்தாச்சு பாருங்கள். இதை இப்போ தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் சரியாக 6 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். நம்ம நல்லா திக்கான பால் சேர்க்குறப்ப நம்மளோட புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்குவோம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, பால் நல்லா கொதிச்சிருச்சு. சரியாக 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்தால் போல் சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே அடுப்பில் வச்சு 2 நிமிஷம் போல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், கடல் பாசியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பாலோட கடல் பாசியை சேர்த்துக்கலாம். பால் ஆறுனதுக்கப்புறம் கடல் பாசியை சேருங்க, இல்லாட்டினா பால் திரஞ்சிரும். நல்லா கடல் பாசியை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பாக்ஸ் இருந்தாலும் தட்டு இருந்தாலும் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றியாச்சு. இது இப்போ 5 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். இதில் மேலே இருக்க இந்த நுரையெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு இது மாதிரி எடுத்துடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாமை இது மாதிரி மேலே போட்டுக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட அகரகர் புட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நம்மளோட அகரகர் புட்டி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு, சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். கத்தி வச்ச உடனே எவ்வளோ அருமையாக கட் ஆகுதுன்னு, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக குழு குழுன்னு அருமையாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. சம்மர் டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கட்டாயம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் ஆல்வேஸ். தேங்க்யூ. பாய்.